உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு என் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு வடக்கே உள்ள பகுதியில் அமைந்துள்ளதுதான் பாடல் பெற்ற திருத்தலம் திருக்காவலூர். இந்த திருக்காவலூர் தற்பொழுது ஏலாக்குறிச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏலாக்குறிச்சி என்கிற அழகிய கிராமத்தில் அற்புதமாய் வீற்றிருப்பவள்தான் அடைக்கல அன்னை. இந்த மாதாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மாவும் சீருத்தலம் தேடி வந்தோம், உங்கிரு கரம் விரித்தெம்மை அழைக்கும் காட்சியை காண வந்தோம். அம்மாவும் காட்சியை காண வந்தோம், அம்மாவும் சீருத்தலம் தேடி வந்தோம், உங்கிரு கரம் விரித்தெம்மை அழைக்கும் காட்சியை காண வந்தோம். அம்மாவும் காட்சியை காண வந்தோம். 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் வசித்து கொண்டு வந்திருந்த கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தலுக்கு உள்ளானார்கள். எனவே அவர்கள் தங்கள் பகுதியை மாற்றிக்கொள்ளும் வண்ணமாக கொள்ளிடம் அமைந்திருக்கிற அந்த ஆற்றங்கரைக்கு மறுபக்கத்திலே அவர்கள் தங்களுடைய குடியிருப்பை அமைத்துக் கொள்கிறார்கள். 1716ஆம் ஆண்டு அப்பகுதிக்கு வருகை தருகின்ற வீரமா முனிவர் அம்மக்களின் நிலை கண்டு அவர்களுக்கு சேவை மனப்பான்மையோடு தொண்டாற்றுகிறார். அந்த இடத்தில் அம்மக்களை அடைக்கலமாக தந்ததினால் மக்களோடு இணைந்து அற்புதமாய் அதிசயமாய் ஒரு ஆலயத்தை அவர் கட்டி எழுப்புகிறார். அந்த ஆலயத்திற்கு அடைக்கல அன்னை என்று அவர் பெயர் சூட்டுகிறார். காரணம், ஆதரவற்ற நிலையிலே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அப்பகுதியில் அன்னை மரியால் தெய்வக்காவல் அதிகமாக இருந்ததனாலும் திருக்காவலூர் என்று அவ்வூருக்கு பெயரிட்டு அந்த இடத்தில் அன்னைக்கோர் சிறந்த ஆலயம் எழுப்பி அடைக்கல அன்னை என்கிற பெயரினை சூட்டுகின்றார். திருக்காவலூர் திருமுகம் காண வந்தோ, திருக்காவலூர் திருமுகம் காண வந்தோ, எங்கள் கண்ணீர் கதையை உம்மிடம் சொல்லி ஆறுதல் அடைய வந்தோ, எங்கள் கண்ணீர் கதையை உம்மிடம் சொல்லி ஆறுதல் அடைய வந்தோ, அம்மாவும் அருளினை பெற வந்தோ. அரங்க மழவராய நயினார் என்பவர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அந்த மன்னன் மிக பெரும் ஒரு நோயினால் துன்புற்று வருந்திக் கொண்டிருக்கிறான். ராஜ பிளவை என்கிற நோயினால் அவன் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவோ மருத்துவர்கள் தங்களுடைய மூலிகையினுடைய திறனால் கூட அவரை குணமாக்க முடியவில்லை. இந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மன்னர் அடைக்கல அன்னையினுடைய புகழை கண்டு வீரமா முனிவரிடத்தில் வந்து தஞ்சம் அடைகிறார். வீரமா முனிவரும் இவருக்கு மூலிகை தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்தும் கூட அந்த வறண்ட சூழ்நிலையில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்த அந்த சூழலில் எங்கும் அவருக்கு தேவையான மூலிகைகள் கிடைக்கவில்லையாம். சோர்ந்து போய் அவர் ஆலய பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிற வேளையிலே ஆலய பகுதியிலே திடீரென்று அந்த வறண்ட இடத்தில் நீரூற்று ஒன்று பொங்கி வருகிறது. அதை பார்த்தவுடன் மிகவும் அகமகிழ்ந்த வீரமா முனிவர் அந்த மன்னரை அழைத்து கொண்டு நீரூற்று அருகே போகிறார். பிறகு அந்த நீரூற்றினுடைய தண்ணீரை எடுத்து சேற்றோடு அவற்றை ஒன்றாக கலந்து ராஜ பிளவை என்கிற கட்டி இருந்த இடத்திலே அந்த மன்னருடைய நோய் நீங்குமாறு அந்த இடத்தில் பூசுகின்றான். பூசிய உடனே தன் உடலில் மிக பெரும் சுகத்தை குணமாக்குதலை உணர்ந்ததாய் அரசன் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்லாமல் சென்ற ஒரு சில நாட்களிலேயே அவன் பூரண உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொண்டு இந்த தேவத்தாய்க்கு நன்றி செலுத்துவதற்காக அடைக்கல அன்னை அருட்தலத்திற்கு அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்து அந்த தேவத்தாய்க்கு நன்றி செலுத்தி தன்னுடைய நன்றியின் காணிக்கையாக
175 ஏக்கர் நிலத்தை அடைக்கல் அன்னையினுடைய திருப்பெயரினால் அவன் அப்பகுதிக்கு வழங்குகின்றான். இதனை அங்குள்ள கல்வெட்டு இன்றும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புகழ்பெற்ற அருட்தலமானது பாடல் அருட்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த இடத்தில் வாழ்ந்த வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகம் என்கிற முதல் கிறிஸ்தவ கலம்பகத்தை எழுதுகின்றார். இதற்கு முன்பாக தமிழில் இருந்த கலம்பகங்கள் எல்லாம் ஆண் தலைவரை மையப்படுத்தியதாக இருந்தது. முதன் முதலில் தலைவியை மையப்படுத்தி எழுதப்பட்ட கலம்பகமாக இது இருப்பதனால் மிகவும் புகழ் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கு அமைய பெற்றிருக்கிற இந்த அற்புதமான அருட்தலத்தில் வீற்றிருக்கும் தேவமாதா அடைக்கல அன்னையானவள் மிகவும் புகழ் பெற்றவளாய் சிறந்து விளங்குகின்றார். காரணம், தமிழ் மரபுப்படி தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அழகிய சிறிய தோற்றத்துடன் அற்புதமாய் காட்சியளிக்கிறது அந்த அன்னையினுடைய திருவுருவம். பல மக்கள் இந்த அன்னையினுடைய திருவுருவத்தை பார்த்து வியந்து போகிறார்கள். அற்புதமாய் கட்டப்பட்ட தேவாலயமும் அன்னை மரியாளுடைய திருச்சுருவமும் வீரமா முனிவர் என்கிற தமிழ் அறிஞருக்கு சமய அறிஞருக்கு மிகப்பெரும் சான்றாக இன்றும் ஏலாக்குறிச்சியானது சான்றாக நின்று கொண்டிருக்கிறது. வரலாற்று நினைவு சின்னமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னையினுடைய புகழ் பல்வேறு இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் எல்லோரும் வியந்து போற்றும் வண்ணமாக அற்புதமாய் இந்த அன்னையினுடைய திருத்தலமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூபியா என்கிற பெண்ணுக்கு திருமண நிச்சயம் நடந்ததற்காக புனித அடைக்கல அன்னைக்கு நன்றி சொல்ல அந்த ஆலயத்திற்கு வருகிறாள். உருக்கத்தோடு அவள் ஜெபித்துவிட்டு மாதாவை வீடியோ எடுத்திருக்கிறார். அப்பொழுது அதில் மாதா சிரிப்பதாகவும் கையை அசைப்பதாகவும் ஜபமாலை உருட்டுவதாகவும் பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் பதற்றத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு பங்கு தந்தையை சந்திப்பதற்காக வேகமாக ஓடி வருகிறார். நடந்தது அனைத்தையும் அவரிடத்திலே எடுத்து கூறுகிறார். பிறகு அந்த வீடியோவை வாங்கி பங்கு தந்தையும் ஆய்வு செய்து பார்த்தபோது அது உண்மைதான் என்று தெரிய வந்தது. அதன் பிறகு பங்கு தந்தை அவர்கள், இந்த நவீன காலத்தில் ஜபமாலை சொல்லுகின்ற பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது, எனவே மாதா நம் எல்லோரையும் ஜபமாலை ஜபிக்க அழைப்பு கொடுக்கிறாள். தூய அடைக்கல அன்னை நாம் எல்லோரும் எப்பொழுதும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்பதை உன்னதமாக இந்த அற்புதத்தின் வழியாக எடுத்து கூறுகிறார் என்று அந்த அற்புதத்திற்கு அந்த புதுமைக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். இதுபோன்று அனுதினமும் தூய அடைக்கல அன்னை ஆலயத்தில் நாள்தோறும் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அற்புத அதிசயங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. நாமும் இந்த அடைக்கல அன்னையிடத்தில் நம்பிக்கை கொள்வோம், விசுவாசம் கொள்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம். அடைக்கல அன்னையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நாளைய தினம் மற்ற புதிய அன்னையை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடைக்கலம் பெறுவதற்கே தாயே அன்புடன் ஓடி வந்தோ, அடைக்கலம் பெறுவதற்கே தாயே அன்புடன் ஓடி வந்தோ, எங்கள் பாவத்தை போக்கி பரலோகம் சேரும் வழியினை கேட்க வந்தோ, எங்கள் பாவத்தை போக்கி பரலோகம் சேரும் வழியினை கேட்க வந்தோ, அம்மாவும் புகழினை பாட வந்தோ, அம்மாவும் திருத்தலம் தேடி வந்தோம், உங்கிரு கரம் விரித்தெம்மை அழைக்கும் காட்சியை காண வந்தோம், அம்மாவும் காட்சியை காண வந்தோம், அம்மாவும் திருத்தலம் தேடி வந்தோம், உங்கிரு கரம் விரித்தெம்மை அழைக்கும் காட்சியை காண வந்தோம், அம்மாவும் காட்சியை காண வந்தோம்.